பஞ்சகர்மா யோகா மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்திராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை மேற்கு தாம்பரம். அந்த ஸ்கூல்ல தான் இருக்கிறான். வெளியில ஆனா பையன் வந்து வெளியில அம்சா குளம் சின்ன சாலத்துக்கு ஒரு கிணறு இருக்குது. அங்கதான் வந்து பையன் கிணத்துல விழுந்துதான் செத்தான். ஆமா +2 இன்னும் ஒரு 6 மாசம் இருந்தா பையன் வந்திருப்பாங்க பள்ளி விட்டு வெளியே. நான் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் தான் இருந்தான் பையன். எந்த ஹாஸ்பிட்டல்ல? அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க. சின்ன சேலமா? கள்ளக்குறிச்சி. அதான் அந்த பின்னரலின் தாங்க போட்டு வச்சிருந்தாங்க பையனை. போய் பார்க்கும்போது கண்ட உடனே பையன் ஓட்டோட்டமா ஒடியாந்தான். என்னால உட்காந்துருக்கு முழு. நான் போய் கிட்ட போய் யாப்பா அப்படின்னு சொல்லி நான் பையனை பார்த்துட்டு நான் கொடுத்துட்டு நான் வந்தேன். அப்படியே பையனுக்கு மீச அரும்பு கட்டிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைங்க பையனை. அவங்க எல்லாம் நாங்க போகாட்டியுமே எல்லாம் அடித்தடி வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. அடித்தடினா தடினா நல்லா உருட்டு கட்டையா நாங்க என்னாச்சும் பிரச்சனை பண்ணா அடிக்கலான்னு சொல்லி வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு 2-3 நாள் பூட்டி தான் வச்சிருந்தாங்க. சீல் எல்லாம் வைக்கல, பூட்டி தான் வச்சிருந்தாங்க. ஸ்கூல் வாத்தியார் ரவி சாரு ஏதோ யாருக்கும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பண்றதை பார்த்துட்டா அதனால தான் அடிச்சு போட்டுட்டாலும் சொல்றாங்க. பையனை சாக கொடுத்துட்டு நாங்க என்னங்க பேச முடியும்? ஸ்ரீமதி அம்மா பேசுது. அது அந்த அளவுக்கு அந்த அம்மா விவரமா இருந்துச்சு, பேசி எங்களுக்கு விவரம் இல்லை. நான் பேசல. ஸ்ரீமதியோட சாவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பையன் சாவு பார்த்ததும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பிள்ளைங்க என்னாச்சும் பண்ணி தாங்க போட்டிருப்பாங்க. பிள்ளைங்களாம் தானாலாம் சாவு வாய்ப்பே இல்லை. ஏதோ அடிச்சுதான் போட்டிருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு அதை கொண்டு இதை கொண்டு எவ்வளவு செல்வாக்கா வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துறோம் தெரியுங்களா? முதல் நாள் மதியமே ஹாஸ்டல் விட்டு வெளியில அமுச்சு விட்டாங்கிறாங்க. அமுச்சு விட்டாங்க இல்லைங்க. பையன் இப்படி ஹாஸ்டல் விட்டு வெளியில வந்துட்டா நமக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லைங்களா? அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு போனால காலை தொட்டு கும்பிட்டுட்டு போய் ஸ்கூல் போவோம். ஸ்ரீமதியின் மரணம் நிகழ்ந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி பள்ளியில் இதுபோல இதுவரை 7 மரணங்கள் நடந்துள்ளன என கூறுகிறார்கள். இந்த 7 மரணங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரை ஸ்ரீமதியின் பெற்றோரைப் போல குரல் கொடுக்கவில்லை, அதற்காக நியாயம் கேட்கவில்லை என்கிற கருத்து ஸ்ரீமதியின் பெற்றோரின் கருத்தாகவே இருந்தது. இதில் என்ன உண்மை என்பதை அறிய நக்கீரன் களமிறங்கியது. அந்த பள்ளியில் ஸ்ரீமதியைப் போலவே ஹாஸ்டலில் தங்கி படித்த ஒரு மாணவன் பள்ளியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிணற்றில் பிணமாக கிடந்தான். தற்கொலை என போலீசார் அந்த வழக்கை முடித்துவிட்டனர். ஆனால் அதில் ஸ்ரீமதி எழுதியது போல் எந்த தற்கொலை கடிதமும் கைப்பற்றப்படவில்லை. ஹாஸ்டலில் இருந்த பையன் எப்படி மாயமானான், என்ன நடந்தது என்பது அவனது பெற்றோர்களான சுப்பிரமணி ராஜாமணி தம்பதியருக்கு பெரிய கேள்வியாகவே இருந்தது. அந்த பையன் பெயர் MS பிரகாஷ். கனியாமூரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரியூர் என்கிற கிராமத்தில் உள்ள ரிசர்வ் வனப்பகுதியில் அமைந்துள்ளது அவனது வீடு. அவனது பெற்றோர்களை நாம் தேடி கண்டுபிடித்தோம், அவர்களிடம் பேசினோம். அவனது தாயார் ராஜாமணி அம்மாள் சொன்னது, ஸ்ரீமதியின் பெற்றோர் படித்தவர்கள், அவர்களுக்கு நியாயம் கேட்க தெரிந்திருக்கிறது, ஸ்ரீமதியின் மரணம் வெளிப்பட்டிருக்கிறது, எனது மகனின் மரணமும் மர்ம மரணம்தான், அதில் உள்ள மர்மங்கள் இன்று வரை வெளியில் வரவில்லை, பல வருடங்களாக அதற்காக நாங்கள் போராடி ஓய்ந்துவிட்டோம், எந்த உண்மையும் தெரியவில்லை, அரசு அதிகாரிகளும் மற்றவர்களும் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாகவே இருந்தார்கள், அந்த பள்ளி நிர்வாகம் எங்களை தாக்க முற்பட்டது என இப்பொழுது நடந்த அதே சம்பவத்தை போன்ற நிகழ்வுகளை நம்மிடம் எடுத்து கூறினார். அவரது பேட்டியை நாம் இப்பொழுது ஒளிபரப்புகிறோம். மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலிருந்த அந்த அம்மா தனது மகனை பற்றி கூறிய வார்த்தைகள் கண்ணீர் நிறைந்தவை. கேட்பதற்கு ஆளில்லாமல் போனால் இன்றிருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் போன்ற அமைப்புகள் அன்று இல்லாமல் போனதால் அந்த மாணவனின் மரணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகம் அவர்களுக்கு அவன் கட்டிய ஃபீஸ் 1 லட்சம் ரூபாயை மட்டும் திருப்பி கொடுத்திருக்கிறது. மற்றபடி அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அதை எரித்து விட்டார்கள். இன்று அவர்களது குடும்பம் கண்ணீரில் தத்தளிக்கிறது. பள்ளி நிர்வாகம் வழக்கம் போல எதையும் அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லவில்லை. அவன் எப்படி இறந்தான், பள்ளியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிணற்றில் அவன் எப்படி இறந்தான் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது ஸ்ரீமதியின் மரணத்தை தொடர்ந்து எழக்கூடிய விவாதங்கள் அந்த பெற்றோரை அலைகழிய வைத்துள்ளன. அந்த மாணவனின் மரணம் பற்றிய நினைவுகள் அவர்களை கண்ணீர் விட வைக்கிறது. ஸ்ரீமதியின் மரணத்தை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய மீடியாக்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் எப்படி இந்த நியாயத்தை எடுத்து கூறுகிறது, என் மகனின் மரணத்திற்கு எந்த நியாயமும் கிடைக்கவில்லையே என கதறுகிறார் அந்த மாணவனின் தாயார் ராஜாமணி. என்ன நடந்தது என்பதை நீங்களே பாருங்கள் அந்த தாயின் வார்த்தைகளிலிருந்து. இறந்துட்டாங்க. எங்கே இறந்து? அந்த ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல தான் இருக்கிறான் வெளியில. ஆனால் பையன் வந்து வெளியில அம்சா குளம்னு சின்ன சாலத்துக்கிட்ட ஒரு கிணறு இருக்குது, அங்கதான் வந்து பையன் கிணத்துல உந்து தான் செத்து இருக்கிறான். அது என்ன ஆச்சுன்னு கடவுளுக்கு தாங்க தெரியும். இன்னும் வரைக்கும் எங்களுக்கு அதனுடைய இது போலீஸ் கேஸ் போட்டாங்களா அதெல்லாம் எதுவும் போடலைங்க. பையன் அம்சம் நாங்கள் நம்பி ஏதோ பையன் தவறிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் இது பண்ணலைங்க. அன்னைக்கு இந்த மாதிரி செல்லுல இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை இல்லைங்களா, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி அதிகம் ஃபோன் வசதி கம்மி தானே. அன்னைக்கு இன்னைக்கு வந்து 2007 நினைக்கிறேங்க பையன் இருந்தது. 2007 ஆமா, +2 படிச்சிட்டு இருந்தாங்க. +2 அதே +2 தான் இந்த பொண்ணு ஸ்ரீமதி படிச்சமா. +2 இன்னும் ஒரு 6 மாசம் இருந்தா பையன் வந்திருப்பாங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே. ஒரே பையனா? ஒரே பையன் தாங்க. பொண்ணு ஒன்று பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, பிள்ளைய சேலத்தில் கட்டி கொடுத்தாச்சு. அனாதையா நடந்துட்டு இருக்குதுங்க. வெளியில சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கிறேன். கூட்டத்துக்கு என் பையனை அமுச்சு விட்டுருந்தாங்கன்னா என் பையன் வந்து சேர்ந்துருப்பாங்கிட்ட. போலீஸ் எதுவும் கேட்கலையா அந்த கிணத்துல விழுந்து கிடந்தது பாடிய வந்து? நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து நான் சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தாங்க. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வீடு வாசல் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு விரத மாதிரி இருப்புன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி காலையில முதல் நாள் இருந்து அடுத்த நாள் அந்த அந்த வயலில் பறிச்சு போட்டிருக்கேன். நானும் எங்கள் மாமியாவும் காலையில 7 மணிக்கே காடு களவாட்ட போயிட்டு இப்போ மாதிரி இவருக்கு அங்கிருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. பையன் அம்சா குளத்துல செத்து போயிட்டானா, கிணத்துல விழுந்து அப்படின்னு சொல்லி. அதான் சக்தி ஸ்கூலுக்கும் சின்ன சாலத்துக்கும் சென்ட்ரல் இருக்க மாட்டிருக்குது. சென்ட்ரல்ல சரி. நீங்க போய் பாக்குறீங்களா? பாடி அங்கதான் இருந்ததா இல்ல எப்படி? ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்களா? இல்ல இல்ல எங்க வீட்டுக்கு நான் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் தான் இருந்தான் பையன். எந்த ஹாஸ்பிட்டல்ல? அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க, சின்ன சேலமா, கள்ளக்குறிச்சி. அதான் அந்த பின்னரையில் தாங்க போட்டு வச்சிருந்தாங்க பையனை. நான் போய் பார்க்கும்போது ஒரு பையன். அதுக்கப்புறம் இவர் போயிட்டாரு, ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. தகவல் தெரிஞ்ச உடனே என்கிட்ட காட்டில் இப்படி நான் களவட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி பையன் கிணத்துல விழுந்துட்டானா அப்படின்னு என்கிட்ட ஒடியாது சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் கீழே விழுந்துட்டு கத்திரம் பிடிக்கிறேன். இவர் டக்குன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை அமுச்சு விட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. என்னை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நான் போய் பார்க்கும்போது தான் பையனை கள்ளக்குறிச்சியில் இதில் கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த பின்னறையில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் ஸ்ரீமதி பேட்ட மாதிரி. ஆமாம், இவர் பார்க்கும்போது கிணத்துக்குள்ளேருந்து எடுத்து மேலே போட்டிருந்தாங்க. இவர் போய் காலெல்லாம் பையன் அவர் சொல்ல போனாங்க. நான் வந்து பையனை பார்த்து ஒரு 40 நாள் இருக்குங்க. நான் பையனை பார்த்துலாம் ஒரு 40 நாள் இருக்கேன். அதுக்கு முன்னே இவர் தான் போயிட்டு வந்தார் பையனை ஸ்கூலில் பார்க்குறதுக்கு. போயிட்டு வந்து அவன் பிறந்த நாள் வந்து முடிஞ்ச ஒரு 10-20 நாள் தான் இருக்கும்னு வச்சிங்களேன். பிறந்த நாளைக்கு போயிட்டு பறிச்சு டைமில் பேனாவோ ஏதோ வாங்கியிருந்தப்பா, பறிச்சு எழுந்த பேனா அப்படின்னு புதுசாக பேனா வாங்கி கொடுத்துட்டு இப்போ தாங்க கேட்குங்க. அன்றைக்கெலாம் நாங்கள் சாக்லேட் தான் வாங்கி பிறந்த நாளைக்கு சாக்லேட் வாங்கி பசங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தாங்களாம். வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னை கண்ட உடனே பையன் ஓட்டமாக ஒடியாந்தான். என்னால் உட்காந்துருக்கு முழு நான் போய் கிட்ட போய் ஏப்பா அப்படின்னு சொல்லி நான் பையனை பார்த்துட்டு பேனா கொடுத்துட்டு நான் வந்தேன். அப்படியே பையனுக்கு மீச அரும்பு கட்டிக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைங்க பையனை. பையன் அழகா இருக்கிறான் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு என்ன தெரியணும்னா இப்போ ஆஸ்பத்திரியில போய் பார்த்தீங்க யாராவது அந்த மேடம் மட்டும்தான் இருந்தாங்க, அந்த பெரிய மேடம் இருந்தாங்க, சாந்தி மாமியா மாமியார் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. நான் போய் அந்த அம்மாட்ட இருந்தேன், அம்மா நாங்கள் போன வாரம் ஃபோன் பண்ணி தானே வர சொன்னோம், ஏம்மா நீங்கள் அன்னைக்கு அனுப்ப மாட்டேனீங்க, இந்த வாரம் எங்களுடைய அனுமதி இல்லாத நீங்கள் ஹாஸ்டல் விட்டு எப்படிம்மா நீங்கள் பிள்ளைங்களை வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அப்புறமேல அவங்க எதுவுமே பேசலை. நான் இப்படி இந்த காட்டுக்கெல்லாம் வரும்போது நான் அனாதையாக வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் நான் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் அனாதையாக அப்பதான் தான் நிற்கிறேங்க. இல்லம்மா அப்போ அதுக்கப்புறம் போலீஸ் யாராவது வந்து விசாரிச்சாங்களா? இங்க போலீஸ்லாம் யாரும் வரலைங்க. அங்க நாங்க வந்து அப்புறம் நாங்களாம் இந்த மாதிரி ஆன உடனே உரம்புறீங்களா நிறைய அங்க இருந்து பார்க்க வராங்கல்ல, விசாரிக்க வராங்கல்ல, அவங்க எல்லாம் உரம்புறீங்க தெரிஞ்சவங்க எல்லாம் அங்க வந்துட்டாங்க. வந்த உடனே நாங்கெல்லாம் இப்போ அந்த ரவி சாரை போய் உட்காந்து கேட்கும் போது அவங்க எல்லாம் நாங்க போகாட்டியுமே எல்லாம் அடித்தடி வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அடித்தடினா அது தடினா நல்லா உருட்டு கட்டையா நாங்க என்னாச்சும் பிரச்சனை பண்ணா அடிக்கலான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஆளுங்க ஜம்மா தட்டிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்கள அடிக்கலாம் அப்படின்னு அவங்க எச்சரிக்கையோடு இருந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் இது தெரியாம தெரியல. நாங்க அசால்ட்டா போய் ஏங்க எங்க பையன் இந்த மாதிரிலாம் ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நாங்கள் இதில் போன வாரம் லீவுக்கு எடுத்துக்க அனுப்ப மாட்டேன், எப்படிங்க எங்களை கேட்காம இந்த வாரம் அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க எதுவுமே சொல்லுங்க. அந்த அம்மாவெல்லாம் நான் போய் கேட்டதுக்கு அந்த அம்மா எதுவுமே பேசலைங்க. நான் போய் அழுதுகிட்டு அந்த ரவி சாரோட அம்மாவை கேட்குறேன், என் மேடம் என் பையன் இந்த மாதிரி போன வாரம் அனுப்பிச்சு விடுறேன். எத்தனை மணிக்கு அவன் ஹாஸ்டலில் விட்டு போனானா, எப்படி அம்சா குளத்துக்கு போனான் அவன், அதுதான் தெரியலீங்களே. நம்ம எப்படி போனா என்னன்னு நமக்கு தெரியலீங்களே. அவன் ஒண்டி தனியாக போனானாம்மா, என்னன்னே தெரிலங்க. கடைசி வரைக்கும் அவனுடைய முடிவு எங்களுக்கு எதுவுமே சொல்லலைங்க. போலீஸும் சொல்லலை. போலீஸ் எதுவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. நாங்கிறதும் ஒன்றும் தெரியல. பையன் ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோ இருக்கு, காட்டுங்க. போலீஸ் வந்து விசாரிக்கல. போலீஸ்லாம் ஒன்றும் வந்து விசாரிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஸ்ரீமதிக்கு விசாரிக்கிறாங்களா அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒன்றும் விசாரிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதான் என்கிட்ட நான் காரில் உட்காந்துருக்கும் போது என்கிட்ட வந்து இந்த மாதிரி டிவிக்காரங்க கூட வந்து பேசினாங்க. எனக்கு நான் இருந்த நிலைமைக்கு எனக்கு பேச தெரியல, பேசவும் இல்லைங்க. நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன் வழியே. அவங்க கேட்டு பார்த்துட்டு கம்மியாக போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு தெரியல, பேச தெரியல அப்படின்ட்டு இவங்ககிட்ட தான் நான் பேசினாங்க ஒரு 2-3 நாள். அப்புறம் அக்கோட்டு பசங்க வக்கீலாக இருந்தாங்க, அவங்க வந்து எல்லாம் ஏதோ பேசினாங்க. அப்புறம் 2-3 நாள் பூட்டி தான் வச்சுருந்தாங்க, சீலெலாம் வைக்கல, பூட்டி தான் வச்சுருந்தாங்க. ஸ்கூலை பூட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ரவி சாரோட ஒய்ஃபு இன்னொரு மேடம் ஏதோ ஒரு மேடம் 2 பேரும் வந்து பேசிட்டு திறந்துடுங்கன்ட்டு. அப்புறம் அவன் பையன் அந்த அக்கௌண்ட் பையன் வக்கீலாக இருக்கிறான், அவன் வந்துட்டு எல்லா பிள்ளைங்க படிப்பு கெடுது, மற்ற பிள்ளைங்க படிப்புலாம் கெடுது, வேண்டாங்கம்மா நீங்கள் நம்ம ஸ்கூல் திறந்து விட்லாம் அப்படின்னு சொல்லி திறந்து விட்டு வச்சுங்க. போராட்டம் பண்ணிங்க நீங்கள்? போராட்டம்லாம் எதுவும் பண்ணுங்க. நம்ம ஆளுங்க போய் தகராறு பண்ணுனாங்க அன்னைக்கு வந்தவங்க மட்டும். யாரு? சொந்தக்காரங்க எல்லாம் வந்தவங்க. ஏன்னா இப்படி பையன் இறந்துட்டான்னு தெரிஞ்செல்லாம் வராங்க இல்லைங்களா, அவங்க மட்டும் வந்து எல்லாம் சண்டை பண்ணி இப்படி ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி எப்படி. இப்பவும் என் கேள்வி, அவன் எப்படி ஹாஸ்டலை விட்டு வெளியில போய் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குளத்துல எப்படி ஊழ்ந்தான்? தெரியலீங்களே. ஏதோ பார்க்க கூடாததை பார்த்துட்டான், ஏதோ நடந்ததை பார்த்து. நீங்க அப்படி சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பையன் அவங்க ஏதோ தப்பு பண்ணதை பார்த்துட்டு பையனை அடிச்சு போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. ரவிக்குமார் தப்பு பண்றதை பார்த்து அது என்னங்கிறதோ அதனால உண்மை நமக்கு தெரியலீங்க. உங்க அவருன்னா யாரு? அந்த ஸ்கூல் வாத்தியார் ரவி சாரு ஏதோ யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டான், அதனால தான் அடிச்சு போட்டுட்டான்னு சொல்கிறாங்க. எது நமக்கு உண்மைன்னு தெரியலைங்க. அந்த கடவுளுக்கு தான். சரி, நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? போலீஸில் கம்ப்ளைண்ட் என்னன்னு அந்த விஷயம் எனக்கு தெரியலைங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களும் போலீஸ் விசாரணை எதுவும் பண்ணவே இல்லைங்க. எதுவும் போலீஸ் விசாரணைன்னு போலீஸுங்க இங்கே வந்தோ எது ஒன்று கேட்டோ எது ஒன்று பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ஸ்ரீமதி விஷயத்தில் நடக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரி பண்ணலைங்க. அந்த மாதிரிலாம் பண்ணல. அது இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, இந்த ராஜாமணி எனக்கு, என் பேர் ராஜாமணிங்க, இந்த ராஜாமணி எனக்கு கம்னா வாய் மூடிக்கிட்டு இருந்துருச்சு, அதுக்கு பதிலாக எனக்கு ஸ்ரீமதியோட அம்மா இன்னைக்கு பேசுகிறாங்க, நீங்கள் பேசாத வார்த்தையெல்லாம் இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. செல்வி செல்வி ஸ்ரீமதி அம்மா செல்வி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விலாம் இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க வேலைக்கு வரவங்களாம் கேட்பாங்க என்கிட்ட, நீங்கள் அமைதியாக போயிட்டீங்க. ஆனால் நான் அன்றைக்கி சொல்கிறேன் அவங்கள, நான் எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் விவரம் கம்மியாக, நான் அவங்கள எதையும் பேசலை, திட்டலை, சண்டை பண்ணலை, அகராதியாக பேசலை. ஆனால் எங்கள் மாமியார் இருந்தாங்க சொல்லுவாங்க, எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க, யார் ஒருத்தராக இருந்தால் அவங்களெல்லாம் எவ்வளோ பேசுவாங்க, எவ்வளோ சண்டை கட்டுவாங்க, எப்படிலாம் திட்டுவாங்க. உங்கள் பிள்ளை இறந்தது வந்து ஒரு பெரிய லாஸ் இல்லை, ஏன் பேசல? லாஸ்னா எங்களுக்கு பொழப்பே அதாங்க. எங்களுக்கு பேசலை பேசுனா நான் என்னங்க பண்ணுற பையனை சாவு கொடுத்துட்டு நான் என்னங்க அவங்ககிட்ட பேசுறது? அந்த அளவுக்கு எனக்கு விவரம் இல்லை. அதுதான் தெரிஞ்சுதா வழியே, எனக்கு விவரமாக பேச தெரியலைங்க. எங்கள் வீட்டுக்கார் விவரமானவர்ல ஏதாவது காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா ஸ்கூல்லேருந்து? தெரியலைங்க, அதெல்லாம் தான் தெரியல, காசு கொடுக்கல. ஆனால் அடியாளுங்க மட்டும் வச்சு, ஆமாம் அடியாளுங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ சொல்கிறாங்களே அடியாளுங்க வச்சுக்கிட்டு தடியெல்லாம் உருட்டு விட்டு கட்டையாக வச்சுருந்தாங்க. ஸ்கூலில் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா உருட்டு உருட்டு கட்டியாக வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா ஆளை அடியாளுங்களா? அங்கே இல்லை இல்லை, அங்கேருந்து ஊர்லேருந்து வந்தவங்க பார்த்தாங்க. நான் தான் வெளியிலே ரோட்லேயே காரில் என்னை உட்கார வச்சுருக்குறாங்க, என்னை உட்கார வச்சுக்கிட்டு நான் ரோட்டில் உட்காந்துருக்குறோம். அவங்க தான் உள்ளே போய் பேசுகிறாங்க. நான் வக்கீலுங்கிற பசங்க வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கும் சொல்லுவாங்க, அன்றைக்கும் சொன்னாங்க, அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆளுங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு. இப்போ இப்போ இந்த பிரச்சனையில் எங்களுக்கு எத்தனை ஃபோனு, எத்தனை பேர் எங்களை விசாரித்தாங்கங்கிறீங்க. நம்ம பையன் இறந்தது அந்த ஸ்கூல் தாங்களா, அங்கே ஊர்லேருந்து பார்க்குறவங்க டிவி பார்க்குறவங்களாம் இந்த ஸ்கூல் தானே நம்ம பையன் இறந்தான், அது பார்த்தீங்களா இன்றைக்கி அந்த பள்ளிக்கு பள்ளி இன்றைக்கி பாருங்கள் அவனுக்கு, நீங்கள் நியாயமாக கம்பனாக போயிட்டீங்க, அதுக்கெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் அவர் அந்த வாட்ஸ்அப்ல செல்லுல அப்படி அந்த மெசேஜ் போட்டிருப்பாரு. இவரும் போய் அகராதியா எதுவும் நாங்க பேசலீங்க, இவரும் பேசல, இவரும் ஏங்க ஒரு பையனை சாவு கொடுத்துட்டு நாங்க என்னங்க பேச முடியும்? சிவனேன்னு ஸ்ரீமதி அம்மா பேசுது, அது அந்த அளவுக்கு அந்த அம்மா விவரமா இருந்துச்சு பேசி. எங்களுக்கு விவரம் இல்லை, நான் பேசல. எங்கிட்டையும் வந்து கேட்டாங்க, டிவிக்காரங்க வந்து கேட்டாங்க, நான் உட்காந்துருந்தேன். என்கிட்ட என்னம்மா எப்படிம்மா இறந்தா, என்னம்மா சொல்கிறீங்க இருந்தாங்க. நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன், வழி எனக்கு பேச தெரியலைங்க, பேச தெரியல. அவங்க என்கிட்ட ரெண்டு ஒரு வாரத்துக்கு மாதிரி கேட்டு பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு தெரியல அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்னங்க அப்போலாம் வயசு என்னங்க, எனக்கு 18 வயசுலேயே 19 வயசுலேயே பையன் பொண்ணு பிறந்துட்டாங்க. அவ்வளோ ஒன்றும் இப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு 10 வருஷம் லேட்டாக தான் குழந்தை பிறந்துச்சிங்கிறது தான் அந்த அம்மா அனுபவம். இப்போ எத்தனை வருஷம் இப்போ அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பேசுற அளவு கூட. ஸ்ரீமதியோட சாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்க பையன் சாவை பார்த்ததும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த பிள்ளை என்னாச்சும் பண்ணி தாங்க போட்டிருப்பாங்க. பிள்ளைங்களாம் தானாலாம் சாவ வாய்ப்பே இல்லை, ஏதோ அடிச்சுதான் போட்டிருப்பாங்க, ஏதோ பிள்ளை பண்ணியிருப்பாங்க. ஏங்க ஒரு பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குறதுனா கொஞ்சமா நஞ்சமா அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு கற்பனை இருக்கும். பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் எவ்வளோ செல்வாக்கா வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துறோம் தெரியுங்களா? இப்போ சாதாரணமாக நாங்கள் காட்டில் கஷ்டப்படுறோம், பிள்ளைங்க நம்ம கஷ்டனால நம்ம கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு தான் நாங்களாம் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி தான் அன்னைக்கு நிலைமைக்கு நாங்கள் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். இந்த ஸ்கூலில் எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்க? இங்கே அப்போ ஸ்கூல் வசதி இங்கே இல்லைங்க, இந்த பக்கம் வசதி பத்தில். அப்புறம் அங்கே எங்கள் குழந்தை பிள்ளை வந்து குராலில் இருக்கிறாங்க, அவங்க அந்த ஸ்கூலுக்கு போனாங்க. அப்புறம் நான் தான் சரி இங்கே பிள்ளைங்களுக்கு படிக்க வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்தேன் அங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி பேசி. இந்த பையன் வந்து சாதாரணமாக வெளியில் போய் குளத்துலலாம் கிணத்துலலாம் குளிக்கிற ஆளாக குளிக்க மாட்டாங்க, அவன் குளிக்க மாட்டாங்க. நீச்சல் தெரியுமா அவனுக்கு? நீச்சல்லாம் அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க. கிணத்துல இருந்தான் அவன், கிணத்துக்கு எப்படி போனான்னு நமக்கு என்னங்க தெரியும்? அது ஒரு பல கிலோமீட்டரா ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தொலைவா அந்த இடம் இல்லைங்க. சின்ன சேலத்துக்கு கனியாமூருக்கு சென்ட்ரல்ல அந்த அம்சாகுளம் கிணறு இருக்குது, பெரிய கிணறு. அது சின்ன கிணறுன்னு தான் சொல்றாங்க, அதான் சொல்றாங்க. அந்த கிணத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்த்தவங்க, நான் பார்க்கல, வந்தவங்க பார்த்துட்டு சின்ன கிணறு தான். பையன் கூட யாராவது போனாங்களாமா? தெரியலைங்க, பையன் கூட யார் போனாங்க என்னங்கிறது நமக்கு தெரியலைங்க. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன தெரியுங்களா, முத நாளே பையனை ஹாஸ்டலில் விட்டு வெளியே அமுச்சு விட்டோங்கிறாங்க. முத நாள் மதியமே ஹாஸ்டலில் விட்டு வெளியில் அமுச்சு விட்டாங்கிறாங்க. அமுச்சு விட்டாங்க இல்லைங்க, பையன் இப்படி ஹாஸ்டல் விட்டு வெளியில் வந்துட்டான் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லைங்களா? வீட்டில் ஃபோன் அப்போ ஒரு ஃபோன் இருந்துச்சு, Ya, school itu payah, orang payah amcu tajin soalnya, ini tamari payah amcu namgur phone pani soalnya, hostel naga sehatron abdi nana. Jadi ke hostel settinga, padi kena mana hostel sehatron, angker itu daily mantir pona, ya kalau tuh kaniya ambur angker itu pernah angker itu daily pulang mantir pona, ya tuh punya amur cilina kalau punya pacca pulang ya. Modal nali ya hostel itu amcangla. அதுதான் ஹாஸ்டல் விட்டு முத நாள் அம்ச்சு விட்டது தான் ஏன்னு நான் கேக்குறேன் அவங்கள. அதுக்கு பதில் சொல்லலீங்க. லீவா? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அம்ச்சிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதனால அவங்க அம்ச்சு விட்டுருக்காங்க. ஏன் ஸ்கூல் விட்டு நாங்க அம்ச்சுன்னு என்கிட்ட சொல்லணும்ல ஃபோன் பண்ணி. நாங்க அவங்கள நம்பி தான் அம்ச்சு விடுறோம் பிள்ளைங்களா. லீவுன்னு சொல்றாங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு அம்ச்சுடுவாங்களா? இல்லைங்க, அம்ச்சு விட மாட்டாங்க. நாங்க அதுக்கு வாரம் முந்தின வாரம் அம்ச்சு கேட்கறமே ஃபோன் பண்ணி நாங்களே அம்ச்சு விட சொல்றோம். அன்னைக்கு அம்ச்சு இல்லையா? அதுக்கு முன்ன 2 வாரம் கேட்கல. இந்த ரவிக்குமார் தப்பு பண்ணதை இவன் பார்த்த அந்த சந்தேகம் ஆனா நாங்க சொல்லல, மக்கள் சொல்லிக்கிறாங்க. எந்த மக்கள்? பக்கம் அங்க இருக்கிறவங்க, பார்க்க வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? ஹாஸ்டல்ல சேர்ந்தவங்க சொன்னாங்களா? யார் சொன்னாருங்களா? இப்ப பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ அதை பார்க்க வராங்க இல்லைங்களா, விசாரணை பண்ணலாம், பயணம் செத்ததை விசாரிக்க வராங்க இல்லைங்களா. யாரு விசாரிக்க? போலீஸா? போலீஸ் இல்லைங்க, நம்மளாட்டம் இப்போ எங்களாட்டம் இருக்கிறவங்க. இந்த மாதிரி அந்த ஆள் கேரக்டர் சரியில்லை, அந்த ஆள் கேரக்டர்னா சரியில்லை, தப்பு பண்ற மனுஷனா இருக்கிறாரு, ஏதோ அப்படியாதான் இருக்கும். உறுதியா அவங்களும் சொல்ல, அவர் அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. அதை அவங்களுக்கு எப்படி தெரியும் தப்பு பண்றவன்னு? தெரியலீங்களே, நம்ம என்னத்தக்கண்டா எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம தானே இங்கே இருக்கிறோம். நான் ஏதோ பையன் வீட்டுக்கு வந்தேன், அதுமேங்க பையன் ஒரு நாள் லேட்டாகி வந்ததுக்கு நான் இந்த மாதிரி அழுதுங்க. அதுக்கு என்ன சொன்னேன், அம்மா நான் என்னம்மா பொண்ணாங்கம்மா, என்னம்மா பையன் வர லேட் ஆகிடுச்சுன்னு இப்படி அழுகுறீங்க, நான் எங்கே போனாலும் வந்துடும், ஏங்கம்மா இப்படி அழுகுறீங்கன்னு சொல்கிற பையன் அவன் எப்படிங்க போயிருப்பான்? பஸ்ஸில் தானே அனுப்புவாங்க. ஆமாங்க, ஹாஸ்டல்லேருந்து பையன் வரும்போது ஸ்கூல் பஸ்ஸில் தான் வருவான். மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது, லீவு முடிச்சு போகும்போது ஸ்கூல் பஸ்ஸுலேயே போயிடும். ஸ்கூல் பஸ் எவ்வளோ தொலைவு இருக்கும் வரும்? இப்போ நம்ம எடுத்துக்கிட்டே இந்த இடத்துலயே வந்து இறக்குவாங்க. இந்த இடத்துக்கே பஸ் வரும், வீட்டுக்கிட்டே வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதுல பாருங்க, இங்கே தான் பஸ் நிற்கும். நான் ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைங்க தான், நம்ம ஸ்கூலு நம்ம பிள்ளைங்களுக்காகவே பஸ் அனுப்பிச்சு விட்டு இவரு தான் எல்லாம் போய் எல்லாம் ரவுண்ட்ஸ் போய் எல்லாம் பிள்ளைங்களாம் சேர்த்து அனுப்பிச்சு விட்டாருங்க. இவங்க தான் எல்லாம் போய் மற்றவங்களாம் இவங்க தான் எல்லாம் சிபாரிசு பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க, பிள்ளைங்கள சேர்த்து அனுப்பிச்சு விட்டாங்க. இங்கே தான் பஸ் வரும். அப்புறம் ஹாஸ்டல் பஸ்ல வர வேண்டிய பையன் ஸ்கூலை விட்டு அமிச்சா ஏன் தனியா போய் கிணத்துல விழுறான்? அதுதான் தெரியலீங்க, தனியா போய் கிணத்துல விழுறான். அதே சமயத்துல இவங்க அமுச்சு விடுறவங்க எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லைங்க. பையன் ஸ்கூல் விட்டு வெளியே வந்தா ஃபோன் பண்ணாம வரமாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு பழக்கங்க, ஸ்கூல் விட்டு வெளியே வந்துட்டான்னு வச்சிங்க, அம்மா நான் ஸ்கூல் விட்டு வெளியே வந்துட்டேங்கம்மா, வரங்கம்மா வீட்டுக்கு அப்படின்னு அவ்வளோ மரியாதை அவ்வளோ கச்சிதமாக பேசுவாங்க. அந்த பழக்கம் சரிம்மா நான் திரும்பி வரேன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தாங்க ஸ்கூலுக்கு போவோம். சரிம்மா வரம்மா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.